திரு குமரகுருபர சுவாமிகள் அருளி செய்த மதுரை கலம்பகம் பாடல் 93. தமர நீர் புவனம் முழுதொருங்கின்றால் தடாதகா தேவி என்றொரு பேர் தரிக்க வந்ததுவும் தனி முதல் ஒரு நீர் சவுந்தரமாறன் ஆனதுவும் குமரவேல் வழுதி உக்கிரணன பேர் கொண்டதுவும் தந்தமிழ் மதுரம் கூட்டுணை எழுந்த வேட்கையாளினில் இக்கொழிதமிழ் பெருமை யாரறிவார். பமரம் யாழ் மிரற்ற நரவு கொப்பொலிக்கும் பனிமலர் குழலிய பழிக்கு பாணிலா முன்றில் தூணிலாமுத்தின் பந்தரில் கண்ணிமையாடாது அமரர் நாடியரோடு அம்மனையாட ஐய நுண் நுசுப்பளவலை என்று அமரரும் மருளும் தெளிதமிழ் கூடல் அடலரா அலங்கல் வேணியனே. இதன் பொருள், வண்டுகள் யாடு செய்வோல் ஒளி செய்ய தேனை சிந்தும் குளிர்ச்சியுள்ள மலர்களை அணிந்த கூந்தலையுடைய மானுட மகளிர் பளிங்கு கல்லாலான வெண்மையான நிலாமுற்றத்தில் தூய்மையான நிலவு போல் ஒளி வீசும் வெண்மையான முத்துக்களாலான பந்தலில் கண்கள் இமைக்காமல் தெய்வ மகளிருடன் அம்மனையாட ஐயம் இடையில் மட்டுமன்று என்று எண்ணி தேவர்களும் திளைக்கின்ற தெளிவான தமிழ் வழங்கும் மதுரையில் எழுந்தருளியுள்ள வன்மையான பாம்புகளால் கட்டப்பட்டு மாலையாகச் சூடிய சடையினை உடைய சோமசுந்தர பெருமானே, ஒளியை உடைய கடல் நீரால் சூழப்பட்ட உலகம் முழுவதையும் ஒரு சேர பெற்றவளான உமையம்மை தடாதகை பிராட்டி என்று பெயரை பெற்று மதுரை பதியில் வந்து தோன்றியதும் ஒப்பில்லாத கடவுளானனே சுந்தர பாண்டியனாகி மதுரையை ஆள வந்ததுவும் முருகப்பெருமான் உக்கிரகுமார பாண்டியன் என்று பெயர் கொண்டு மதுரையில் பிறந்ததுவும் குளிர்ந்த தமிழ் மொழியின் சுவையை கொள்ளை கொண்டு நுகர்தற்கு ஏற்பட்ட விருப்பத்தால் என்றால் தெளிவுடைய தமிழின் பெருமையை யாரறிவார் என்பதாகும். இப்பாடலில் தெளிதமிழின் மீது கொண்ட விருப்பத்தின் காரணமாகவே சிவபெருமான் சுந்தர பாண்டியராகவும் உமையம்மை தடாதகை பிராட்டியாகவும் முருகப்பெருமான் உக்கிரகுமார பாண்டியராகவும் மதுரையில் தோன்றினர் என்கின்றார்.